கிருஷ்ணகிரியில் நடந்த தர்மபுரி மாநில பிரதிநிதித்துவ பேரவையில் நடந்த அந்த பேரவை முடிவின் அடிப்படையில் 6 கட்ட போராட்டங்களை நடத்துவது என்று மாநில மையம் முடிவெடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆயத்த மாநாடுகளை நடத்தி மாவட்ட தலைநகரங்களில் பேரணியும் நடத்தி முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒன்றிய அளவில் பிரச்சாரங்களையும் நடத்தினோம். இதுவரையும் அரசாங்கம் எங்களை அழைத்து பேசவில்லை. நியாயமான கோரிக்கையான சத்துண ஊழியர்கள் அனைவரையும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்ச குடும்ப பென்ஷனாக 9000 ரூபாய் வழங்க வேண்டும். ஒட்டுமொத்த தொகையாக அமைப்பாளருக்கு 5 லட்சம் ரூபாயும் சமையலர் உதவியாளருக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். உணவு மானிய செலவை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் என்பது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அரசாங்கம் எங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான 36 ஆண்டுகள் கனவாக இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதார கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அப்படியாக இந்த போராட்டம் மூலமாக வலியுறுத்தி இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். இந்த உடனடியாக மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசவில்லை என்றால் அடுத்த மாநில செயற்குழுவின் அடிப்படையில் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சத்துண ஊழியர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் நூர்ஜஹான்.